ஃபிலிம் டூனியர் வெங்கடேஷன், பணிவான வணக்கங்கள். ரஜினியோட சொந்த படம் வள்ளி அப்படின்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தாலும் வசனத்தை திரு ரஜினி எழுதியிருப்பார். வசனம் எல்லாம் நறுக்கிற மாதிரி தெரிஞ்ச மாதிரி எழுதியிருப்பார். அதில் வந்து வேட்டி சேலை கொடுக்காதீங்கயா, வேலை வெட்டி கொடுங்கயா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இன்றைக்கு வந்து விஜயகாந்தினுடைய நினைவு மண்டபத்தை நீங்கள் யாருன்னா போய் பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் வர முடியாது. ஏனால் உங்களுக்கு வேண்டிய அன்னதானத்தை கொடுத்து விட்டு தான் நீங்கள் உள்ளேயே போக முடியும். அந்த அளவு தொடர்ந்து அன்னதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்து விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணார லைஃப்பில், அதே மாதிரி விஜயகாந்தை வந்து திரு பிரேமலதா அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய முதல் கேள்வி, அவர் எதிரியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் அவர்கிட்ட அவர் கண்ணில் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, நீங்கள் சாப்பிட்டீர்களா அப்படின்னு தான் கேட்பார். முதல்ல தான் கூடுவார், முதல்ல வயிறார சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எது வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்கே போனாலும் எல்லா துணை இயக்குநர்களும் இணை இயக்குநர்களும் சினிமாவில் நடிக்கிற ஆசைப்படுகிற வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே சென்னைக்கு ஓடி வரவர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு போனால் நமக்கு சோறு கிடைக்கும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கற்பக விட்சகமாக அவங்க ஆஃபீஸில் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ராஜாபாதர் தெருவில் உங்களுக்கு தெரியும், அவரோட ஆஃபீஸ் அங்கே இருக்கிறப்ப இணை டைரக்டருக்கு எதனா சாப்பாடு கிடைக்கல, ஷூட்டிங்கெல்லாம் நேராக அங்கே போய் சாப்பிடுவாங்க. இன்றைக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்த பெரியவர் நிறைய பேர்லாம் ஓப்பன் டாக்ல சொல்லியிருக்காங்க, நாங்கள் பசிச்சா ஒன்றும் பண்ணுவோம், நேராக விஜயகாந்த் ஆஃபீஸ் போயிடுவோம் சார், அங்கே சாப்பிட்ருப்போம், போகிற வேலை அவர் கண்ணில் போட்டால் கொஞ்சம் பணம் கொடுப்பார், அதை வாங்கிட்டு போவோம், இல்லைனா மறுநாளும் போய் சாப்பிடுவோம், எங்களுக்கு சாப்பாடு ஒரு வேலை கிடைக்குதுன்னா அது அங்கே தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணார் அதே விஜயகாந்த். யார் உள்ளே வந்தாலும் அதே மாதிரி சினிமாவில் ஒரு மேல்நிலை நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடும் கீழ்நிலை நடிகர்கள் ஒரு சாப்பாடும் அடிமட்டத்தில் நடிக்கிற ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடுன்ற ஒரு நிலைமை சினிமாவில் இருந்ததை மாற்றி ஹீரோ என்ன சாப்பிட்றானோ அதே தான் கீழே இருக்கக்கூடிய ஒரு தென்னிந்திய திரைப்பட மகளிர் ஊழிய சங்கத்தையும் சேர்ந்து ஒரு உறுப்பினரும் சாப்பிட்ணும், லைட்மேனும் சாப்பிட்ணும், ப்ரொடக்ஷனும் சாப்பிட்ணும், ஒரு ஹீரோவுக்கு என்ன சாப்பாடு குவாலிட்டியாக இருக்கோ அதே சாப்பாடு தான் கீழே இருக்கணும் கொடுக்கணுன்ற அந்த ஒரு முறையும் சினிமாவில் கொண்டு வந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால தான் முன்னாடி சொன்னார், எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணினார் திரு விஜயகாந்த், விஜயகாந்தை ஃபாலோ பண்ணுகிறார் இப்பொழுது பிரேமலதா. பிரேமலதா வந்து விஜயோடைய நினைவு மண்டபம் ஆரம்பித்ததிலிருந்து விஜயகாந்தோட நினைவு மண்டபத்தில் என்றைக்கு வந்து அவருடைய பூத உடல் புதைக்கப்பட்டதோ இன்று வரையும் அன்று அன்னதானத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் உள்ளே போகிறப்ப விஜயகாந்தை பசியோடு பார்க்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு ஆட்கள் போட்டு தொடர்ந்து உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டுறப்ப பந்தாவா நினைவு மண்டபம் கட்டி 39 கோடி செலவு பண்ணி அதில் 3D பண்ணி அதில் ட்ரெயின் போகிற மாதிரி பண்ணி சுரங்கப்பாதை அமைச்சு அங்கேருந்து மெரினா மண்டபத்தை பார்க்கலாம், அங்கேருந்து ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் பண்ணலாம், கலைஞர் அவர்கள் வந்து என்னென்ன கதை வசனம் அந்த வரலாறு படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம், எல்லாம் பார்க்கலாம், சோறு வேணுமாயா உள்ளே போகிறவனுக்கு, இங்கே காட்டுறதெல்லாம் காட்டுறது எனக்கு தெம்பு வேணும்ல. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய பிரதான வேலை என்ன, நீங்கள் உள்ளே ஒருத்தன் நுழைஞ்சவனா முழுமையாக அவனுக்கு சாப்பாடு கொடுத்து உள்ளே போனதான் எல்லாத்தையும் பார்ப்பான். அங்கே போகிற வரனா கோடீஸ்வரனா போகிறான், பஞ்ச பரிசு தாங்க உள்ளே போய் கலைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம், ஊர் சுற்றி பார்க்கறதுக்கும் டைம் இல்லை, சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டான் கலைஞருடைய நினைவு மண்டலத்துக்கு போகலான்னு சொல்லி அவங்க எல்லோரும் போகிறாங்கள. அப்போ கலைஞருடைய நினைவு மண்டலத்தில் ஃபாலோ பண்ணாத, ஜெயலலிதா நினைவு மண்டலத்தில் ஃபாலோ பண்ணாத, அண்ணாதுரை நினைவு மண்டலத்தில் ஃபாலோ பண்ணாத, திரு எம்ஜிஆர் நினைவு மண்டலத்தில் யாரும் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்தை விஜயகாந்த் நினைவு மண்டலத்தில் பிரேமலதா அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வரவர்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் 39 கோடி 39 கோடியில் கட்டி ஒளி ஒளியை காமித்து நீங்கள் பெரிய ஒரு பந்தாவாக அதை காட்டுறதுக்கு பதில், திரு ஏவாவேலு போன்றவர்கள்லாம் பஜனை பாடுறாரு, தயிர் விட வைக்கிறாங்க, முரசொலி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அதையெல்லாம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு உங்களுடைய கலைஞருடைய சமாதியோ எம்ஜிஆர் சமாதியோ ஜெயலலிதா சமாதியோ அண்ணா சமாதியோ யார் ஒருத்தர் நுழைகிறார்களோ அவர்களுக்கு முழுமையான சாப்பாட்டை போட்டு முன்ன வைங்க அப்படின்றத இவர்களுக்கு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு விஷயத்தை பிரேமலதா செய்கிறார் அப்படின்னு நம்ம நம்பணும். அதேமாரி விஜயகாந்த் எம்ஜிஆருடன் கற்றுக்கொண்ட பாடத்தை விஜயகாந்தியுடன் பிரேமலதா அவர்கள் கற்றுக்கொண்டு தொடர்ந்து அவர் நினைவு மண்டலத்தில் வந்து அன்னதானம் அளித்து பசின்னு ஒருத்த வந்து இந்த இதில் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு விஜயகாந்த் கனவை நினைவாக்குவதை கண்டிப்பாக நம்ம போற்றணும். மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.